இன்றைய ஆத்மீக தேன். இன்ற தினத்தின் தியானத்திற்காக 1 சாமுவேல் 26:25 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலனடைவாய். ஆம் பிரியமானவர்களே, இன்ற தினத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து கூறுகிறது என்னவென்றால், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய். காரணம், நிகரற்ற பெரிய தேவன் உன்னோடு இருக்கின்றபடியால் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் மகத்துவம் உள்ளதாய், மேன்மை உள்ளதாய், சிறந்ததாய் இருக்கும். நீ எந்த ப்ரொஃபஷனல் செய்தாலும், எந்த காரியங்களில் நீ கை போட்டாலும், அந்த காரியங்களை வாய்க்க பண்ணவும், அதை சிறந்ததாய் முடித்து தரவும் என் சிறந்த தேவன் உன்னோடு இருக்கிறார். அவருடைய செயல்கள் வல்லமை உள்ளது, நிகரற்றது, அவருக்கு பிரியமானவன் என்கிறதான பேர் கொண்டதான நீ செய்கின்ற ஒவ்வொன்றும் சிறந்ததா இருக்கும். காரணம், தாவீது என்றால் பிரியமானவன். ஆம், நீ கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் பொல்லாப்பை விட்டு விலகி தேவ சுவையான வழியிலே நடக்கிறபடியால் என் தேவனாகிய கர்த்தர் இன்று உன்னை வாழ்த்துகிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், நீ ஒரு நாளும் குறுகி போக மாட்டாய். உனக்கு எதிரிட்டு வருகிறதான தோல்விகளும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடி வருகிற எல்லா தடைகளையும் என் தேவன் தாமே மிதி அடியாய் மாற்றி உனக்கு ஜெயத்தை தந்து உன்னை மென்மேலும் பலனடையும்படியாய் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எங்களோடு இருக்கின்றபடியால் நாங்கள் பலத்த காரியங்களை செய்யும்படியான வலுவையும் ஆற்றலையும் நீர் தரக்கூடியவராய் இருக்கிறபடியால் நன்றி. ஆம் தகப்பனே, இன்று தினத்திலும் உமக்கு பிரியமானதையே செய்த உம்முடைய இருதயத்தில் நாங்கள் இடம் பிடித்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கின்றபடியால் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.